உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஆட்டோமோட்டிவ் ஜம்பவான்கள் தலையில சீனாக்காரன் அணுகுண்டை போட்டிருக்கிறான் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? ஸோ எலக்ட்ரிக் கார் செக்மெண்ட்ல டாப்பா இருக்கிறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா சீன வாகனங்கள் தான் வந்து ஹையர் வால்யூம் சேல்ஸ்ல இருக்குது. அதுல முக்கியமானது BYD ஷவுமி அப்படின்ற ஒரு மொபைல் போன் MI அப்படின்னு சொல்லப்படுறது நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருப்பீங்க. அதே கம்பெனிக்காரங்க புதுசா SU7 அப்படின்ற ஒரு வாகனத்தை ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. இந்த வாகனத்தை லான்ச் பண்ணி 24 மணி நேரத்திலேயே 90,000 புக்கிங்ஸும் தாண்டி வந்து போயிட்டு இருக்குதுங்க. இது வந்து மிகப்பெரிய ஆட்டோ மேக்கர்ஸுக்கெல்லாம் புளிய கிடைக்குது. சீனா மார்க்கெட்டில் வேறூன்றி இருக்கக்கூடிய ஜெர்மன் கார் மேக்கராக இருக்கட்டும், US கார் மேக்கராக இருக்கட்டும், இல்லை ஜப்பான் கார் மேக்கராக இருக்கட்டும், அவங்களுடைய மார்க்கெட் ஷேர்ன்றது கணிசமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. சீன மின்சார கார்களுடைய அதிநவீன தொழில்நுட்பம், அதோடைய பிரைஸ் டேக், உங்களுக்கு கிலோமீட்டர் ரேஞ்ச் ஒரு சார்ஜுக்கு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு டெஸ்லாவை ஓரம் கட்டிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லி ஆகணும். சீன கார் கம்பெனிகள் இந்த வாகனங்களை குளோபல் மார்க்கெட்டில் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு வராங்க. இதன் காரணமாக இப்போ ஜப்பானில் விற்கிறாங்க அப்படின்னாலே உங்களுக்கு டொயோட்டா ஹோண்டாவோட மார்க்கெட் ஷேர் மிகப்பெரிய ஒரு அடி வாங்கும் டொமஸ்டிக்கில் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாதுங்க.